முருங்கைக்கீரை சூப்பு தான் பண்ண போறோம். ரெண்டு கைப்பிடி அளவு கீரை நான் எப்படி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப்பு சின்ன வெங்காயம், பெரிய தக்காளி பழம், ஒரு சின்ன தொட்டி இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் சீரகமும் ஒரு டீஸ்பூன் மிளகும் எடுத்திருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லியலை. கீரையை நல்லா கழுவி வச்சிருக்கேன். குக்கர் அடுப்பில் வச்சிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துடலாம். ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்க்கிறேன். ஒரு டீஸ்பூன் சீரகமும் ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்திருந்தேன், தட்டி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, பெரிய பூண்டு தட்டி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இனி முருங்கைக்கீரையை சேர்த்துறேன். கால் டீஸ்பூன் சேர்க்கிறேன் மஞ்சத்தூள். நான் ஒரு மூணு கப்பு தண்ணி சேர்க்க போறேன். இனி இந்த சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஒரு நாலு விசில் வரும்படியா வச்சு எடுத்துக்கலாம். இப்ப ஸ்டீம் எல்லாம் நல்லா அடங்கியாச்சு, இதை எடுத்துடலாம். கரண்டியால கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கலாம். நீங்களும் இது மாதிரி வீட்டுல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு பாத்திரத்துல வடிகட்டி எடுத்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. காட் பிளஸ் யூ.